Nangam, Auroville, Puducherry, Village Heritage in the Vida Virku Vargi Burindin, the Vida Vichrapit the Kundirikindra Kavinger Meenakshamal Orgle in the Vida Vuk Vargi Burindirikindra, Tiran and the Orgle, Sagodar, Tiruvangam Orgle, Manohar Orgle. பாலசுந்தரம் அவர்களே மற்றும் காத்தவராயன் அவர்களே புத்துப்பட்டான் அவர்களே கதிர்வேல் அவர்களே இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே டூரிஸ்டுடைய டைரக்டர் அவர்களே இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற இப்பகுதிவாழ் பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் சித்திரை மாதம் என்று சொல்லும் பொழுது தமிழ் மாதங்களில் துவக்கமான ஒரு மாதம் அருமையான ஒரு துவக்கமாக நம்முடைய கிராம கலைகளை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கிராம கலைகள் நலிந்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றது என்னைக்கு வந்து வெஸ்டர்ன் கலாச்சாரம் மேற்கிந்திய மேற்கு மேற்கிய கலாச்சாரம் நம்முடைய இந்தியாவில் நுழைந்ததோ அன்றிலிருந்து பெண்கள் சார்பாக நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கௌரவிக்கிறார்கள் அன்றிலிருந்து நம்முடைய கலாச்சாரத்தை அதாவது வயதானவர்களுக்கு தெரியும் நம்முடைய கலாச்சாரம் என்னவென்றால் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு பார்த்திருக்கலையானால் நம்முடைய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல நம்முடைய மூதாதையர்கள் கொண்டு வந்த உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருப்பது எந்தெந்த காலங்களில் என்னென்ன உணவு உண்ண வேண்டும் இயற்கையோடு எப்படி ஒத்து வாழ்வது என்பது எல்லாம் நம்கள் முன்னோர்கள் வழி நடத்தி சென்றிருக்கின்றார்கள் ஏனென்றால் நம்முடைய கலாச்சாரம் என்று சொல்லும் இன்னைக்கு சொல்றாங்க அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் பவர் என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவத்தில் சூப்பர் பவர் என்று சொன்னால் இந்தியாவை தான் சொல்ல வேண்டும் ஆன்மீகத்தில் சூப்பர் பவர் என்று சொன்னால் இந்தியாவை தான் சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்றால் இன்னைக்கு ஆன்மீகத்தை தேடி இந்தியாவுக்கு பல பேர் மேற்கத்தியர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கலாச்சாரத்தை அவர்கள் விரும்பி ஆர்வம் கொண்டு இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அதனால தான் வந்து அந்த காலத்தில் சொன்னாங்கன்னாக்க நம்ம வந்து இயற்கையோடு ஒற்று வாழ வேண்டும் நம்மிடையே இயற்கையை உட்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்வார்கள் அதனால தான் தமிழில் அழமையாக சொல்லுவாங்க இறந்தவங்களை வந்து இயற்கை எய்தினார் என்று சொல்வார்கள் இயற்கை நம்ம விட்டு போயிடுச்சுனாக்கா ஆன்மா பிரிந்து விட்டது என்ற அர்த்தம் என்ற இயற்கை மனிதனை விட்டு பிரிகின்றதோ அன்னைக்கு ஆன்மா பிரிந்து விடும் எனவே இயற்கையும் மனிதனையும் பிரிக்க முடியாத ஒரு ஒன்றாக நம் முன்னோர்கள் உணர்ந்ததன் காரணமாகத்தான் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இயற்கை உணவுகள் இந்த இயற்கை உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறந்து என்னென்னாக்கா அந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது இதுவான செயல்கள் செய்வதனால பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கு அட்படுகின்றோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன வயசில் ஒரு 30 வயசு 25 வயசுல டயபெட்டிக்ஸ் வந்துடுது பிளட் ப்ரெஷர் வந்துடுது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்கன்னா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது சராசரி ஒரு 85 வயசு 90 வயசு வாழ்வாங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வயதான மூதாட்டியர்களை பார்த்தீர்களேனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை உணவை உண்வதன் காரணமாக அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து கிரைண்டர் அது இதுனா வந்துருச்சு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மையில் தான் அரைப்பாங்க இது போன்ற மண்கலயங்களில் தான் சாப்பிடுவாங்க ஸோ அந்த இயற்கையை வந்து நம்ம வந்து ஒட்டி வாழும்போது நமக்கு இயற்கை நமக்கு வரப்பிரசாதமாக அமைகின்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம அந்த விளக்கை ஏற்றணும் இது வந்து பஞ்சபூதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றுகின்றோம் வள்ளலார் அவர்கள் கூட சொல்வார்கள் இறைவன் ஜோதி வடிவத்தில் இருக்கின்றான் என்று நான் பல மேடைகளிலும் சொல்வது உண்டு பஞ்சபூதங்களிலேயே எந்த ஒரு தண்ணீரை எடுத்துக்கொண்டாலும் அது வந்து என்ன பண்ணுனாக்கா சுத்தப்படுத்தும் போது தன்னை அசுத்தப்படுத்தி தான் பிறரை சுத்தப்படுத்தும் அதே போல் எந்த பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டாலும் ஆனால் ஜோதி ஒன்றுதான் தன்னுடைய சுத்தங்களும் குறையாமல் பிரதயம் சுத்தப்படுத்துகின்ற ஒரு தன்மை அந்த ஜோதிக்கு இருக்கின்றது அதனால தான் இறைவனை நாம் ஜோதி என்று சொன்னோம் காரணம் என்னென்னாக்கா இறைவன் தன்னையும் சுத்தப்படுத்தி கொண்டு தன்னுடைய சுத்தமும் குறையாமல் பிற ஆன்மாக்களையும் சுத்தப்படுத்துகின்ற ஒரு
வடிவமாக இறைவன் இருக்கின்ற காரணத்தினால்தான் வள்ளலார் அவர்கள் அருட்பெரும் ஜோதி என்று அந்த ஜோதியை அவர்கள் காட்டினார்கள். நம்முடைய இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, ஜோதியை வழிபடுவது என்பது இறைவன் ஜோதி வடிவத்தில் இருக்கின்றான் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடையாளமாகத்தான் நாம் இந்த குத்துவிளக்கை ஏற்றுகின்றோம். ஒவ்வொரு மேடைகளிலும், அது எந்த மேடையாக இருந்தாலும் சரி, அதை நாம் செய்கின்றோம். காரணம் என்னவென்றால், அதை ஒவ்வொரு முறையும் மனிதனுக்கு உணர்த்த வேண்டும், அந்த தத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஐ விட் லைக் டு சே இன் இங்கிலீஷ் ஆல்சோ, ஏன்னா இங்கே இருந்தால் ஆங்கிலர்கள் இருக்கின்றார்கள். வி லைட் அ குத்துவிளக்கு இன் அவர் ரிலிஜன், இட்ஸ் இன் ஈவன் இன் ஹிந்துவிசம் அண்ட் எவ்ரி திங். வி சே தேர் ஆர் ஃபைவ் எலமெண்ட்ஸ் இன் த வேர்ல்ட், ஃபயர், வாட்டர், ஏர், ஸ்பேஸ் and land. These are the five elements. It is not only external, it is also internal in the body. Even if any one of these five elements gets reduced in the body, we are susceptible to diseases. Suppose we have excess of air, we call it a gastric problem. Suppose we have excess of fire, we call it a, we got other problems, fever, and you have lot of diseases. So always the balance of outside as well as inside, even vastu also, even in your house, all these five elements has to be balanced, then only you can live happily. This is what our forefathers have believed. That is why we light a kutuvelakku. Kutuvelakku is that among the five elements, any other elements, if it has to purify, it has to make itself impure, then it has to purify. But only the fire has got its capacity. It will keep its purity as well as it will also make the other external thing also pure. That is why we mentioned that fire or light is like a god. God keeps himself pure as well as he also purifies the external soul also. That is the significance of we are lighting the kutuvilakku. Because since all the foreigners are here, I would like to just say this philosophy. This is what is India. This is what is our culture. We always live along with the nature. Anytime a man loses the nature, he is in trouble. So it is our duty to maintain the nature, and even the Pondicherry government also is now insisting on village tourism. A lot of village tourism, we are encouraging all these handicrafts kind of industries. Not only even the food and other things which is grown from the villages, we are encouraging, so that we live in tune with the nature. Okay, நம்முடைய அரசும் கூட இந்த கிராம கலாச்சாரங்களை நாம் பரப்பிக் கொண்டு, ஏன் காரணம் என்னவென்றால், இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு புதிய ஒரு முறை வந்து கொண்டிருக்கின்றது. அந்த முறை என்ன சொல்றாக்கா, நம்ம வில்லேஜ் டூரிசம் என்று சொல்கின்றோம், கிராமப்புற டூரிசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறத போய் இன்றைக்கி வந்து கிராமத்தில் தங்குறதுக்கு வந்து வெள்ளக்காரவங்கன்னா விரும்புகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியர்களை விட வெள்ளக்காரர்கள் நிறையா இங்கே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னாக்கா, அவங்க அதை விரும்புகிறாங்க, இயற்கையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அதை தான் நம்முடைய புதுவை அரசும் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் நல்ல புத்தாண்டாக அமைய வேண்டும், அருமையாக அமைய வேண்டும், எல்லா வளங்களும் நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த விழாவை துவங்கி வைப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். உரையாற்றி இருக்கிறார் நமது அமைச்சர் அவர்கள். ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இதற்கு முன்பாக திரு எம் ஓ ஷாஜஹான் ஃபருக் அவர்கள் நமது முதலமைச்சராக இருந்தார்கள். அவர் தந்தை கவர்னராகவும், இப்படி பல்வேறு பெறப்பட்ட ஒரு நல்ல பாரம்பரிய குடும்பத்தை வந்து சேர்ந்தவர். மிக அருமையாக உணவு பழக்க வழக்கங்கள், சூப்பர் பவர். அமெரிக்கா மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் நாங்கள் சூப்பர் பவராக இருக்கிறோம் என்பதையும், இயற்கை வழிபாடுகளை பற்றியும், பஞ்சபூதங்கள் வழிபாடுகள் பற்றி மிக தெல்ல தெளிவாக நமக்கு வழங்கியதற்காக மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் உரையாற்றி அருமையாக இங்கே தனது உரை வீழ்ச்சியை செய்துள்ளார். அவர் MBA சுவிட்சர்லாண்டில், ஐரோப்பிய கண்ட்ரியில் சுவிட்சர்லாண்டில் முடித்தார். மிக்க நன்றி. திரு முத்துக்குமார் அவர்களை, அவர்கள் ஓவியர், அவர்கள் புத்தகம் வழங்குகிறார். திரு வெள்ளோர கணேசன் அவர்கள்
ஏழுமலை வரவேற்குமாறு அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த உள்ளூர் இளைஞர் துடிப்போடு படி புரிந்து கொண்டிருக்கிற பாபு அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். அவரையும் இங்கே கௌரவிக்கின்றோம். ஓவியர் திரு முத்துக்குமாரன் அவர்கள் தாங்கள் வெளியிட்ட புத்தகத்தை வழங்கி கவிஞர் இரா மீனாட்சி அவர்களுக்கு வழங்குகிறார்.